வெல்கம் டு குட்டி கிச்சன் சேனலுக்கு. அவன் என்ன கேம் விளையாட போனா? இன்றைக்கி நம்ம பீப்புள் வாட்டுன்னு ஒரு கேம் விளையாட போவோம். வாங்கி போய் ப்ளே பண்ணுவோம் சொல்லிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழே பெல் பண்ணுவோம்னு அவன் சொன்னி பார்க்கலாம். என்னடா ஆரம்பத்துலேயே ரெண்டு பேர் நின்றுட்டுக்காங்க அப்படின்னு கேட்பீங்க, அது உங்களுக்கே புரியும். இந்த ஃபன்னின்னு போட்டு வீடியோ வந்துச்சா என் சேனலில், இல்லை பொட்டுடா அப்படின்னு அடிச்சிட்டு இருந்தாங்கள்ல, அந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது இப்போ ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கே அது புரியும். இப்போ ரெண்டு பேரும் இங்கே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா ஃப்ரெண்டையே ஃப்ரெண்டு கொண்டுட்டு சை தூத போடுவானே. இவன் தான் அவனை அடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி அடின்னு கேட்பீங்க? இங்கே டைனோசாதுக்கு டைனோசாது உருவாக்கணுமே, இதோ நிற்க தானே இவன் தான், இவன் உருவாக்காக தான் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்துச்சு அந்த வீடியோவில், ஃபன்னின்னு போட்ட வீடியோவில். இப்போ ரெண்டு பதையும் கொல்ல போது அதனால தான் இங்கே ஆட்டுக்கறி மாடுக்கறி எல்லாம் கிடக்குது. இவன்டே நான் போய் முன்னால் பாட்ட வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படியே கடிச்சிடும், தலை 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 தலைன்னு தலையாக எடுத்துடும். இவன் என்னடானா ஓடி போயிடுவான். என்ன ஃப்ரெண்டுக்கே ஃப்ரெண்டு கடி விழுந்துச்சு. டேய் நிப்பாட்டா போகணும்டா, இன்னும் கொஞ்சம் அழி விடுவோம்னா. டேய் எந்திடா, என்னாச்சுடா உனக்கு, வைத்திய காதை எந்திடா. டேய் நீனே என்னடா போய் சாவுத, உடனே போக வேணாம், மெதுவாக போ. இப்போ இவனை கொன்னுதும் அது. இப்போ வந்து இவன் வந்து இதனால தான் இவன் அந்த டைனோசருக்கு மேலே ஏறி போய் இப்படி அடிக்கிறதுதான், அதுலேருந்து தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இத்தனை மனுஷனங்களை கொண்டு போட்டுருக்கான் டைனோசரால, இத்தனை மனுஷங்களை கொண்டு போட்டுருக்கான் இவன். இப்போதான் அந்த அடி ஸ்டார்ட் ஆகுது, புட புட. இப்போ அதுலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே பாருங்க. இப்போ ஃபைட்டை மட்டும் புடப்பட ஆடி இப்போ தான் வரும். என்னடா கேலின்னு வருது, என்னடா பாய்ஸுடா கேலின்னு வருது. புடு அவன் உடம்ப தனியாகிச்சு. இப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கே புரியும் அது. இப்போ டைனோசர் அதை எப்படி கொல்ல போதாங்க அவன் பார்ப்பீங்க, பாருங்க. அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு கன்று கொடுத்தான், அந்த கன்று வந்து அவன் பாக்கெட்டுக்குள்ளே இருந்துக்கு, அந்த பாக்கெட்டில் இருந்ததை வச்சு அடிக்க போகிறான். எல்லாரும் அடிக்கிறத மட்டும், டைனோசரை அடிக்கிறத மட்டும் பாருங்க. டேய் எடாத, எடு, எடுக்க மாட்டாமலே, நம்மளே அடித்தோம். இப்போ டைனோசரை இப்படி தான் கொல்ல போகிறாங்க. ஆனால் கன்று நீங்களை வச்சு, கன்று பறந்து போயிடுச்சே, இதே மாதிரி தொடர்ந்துச்சுன்னா இன்னொரு கன்று கொடுத்து. டேய் இல்லைடா, எல்லாரும் காணாமையே போயிட்டீங்க, இவ்வளோ ஊருக்கு போயிட்டானுங்களோ. ஓகே அவன் இறந்து போயிட்டான், அதனால் போயிட்டான். டைனோசாதம் சரியாயிடுச்சா? எப்படி இது இப்போ டைனோசாதை கொல்ல போகிறது இப்படி தான் நடக்கும் பாருங்க. பாக்கெட்டுலேருந்து முன்னாடியும் எடுக்கலாம், எல்லாமே தொலைஞ்சிச்சு இல்லையா, அதனால்தான்.
மறுபடியும் எடுத்து சுடுறான். இப்போ டைனோசாரை இப்படி தான் கொல்ல போகுது. டைனோசாருக்கு வாழ் இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியாது. மொத்தத்துக்கும் கொன்னாச்சு, ஆனால் உடம்பை மட்டும் போடல. ரத்தம் வடியுது. பொடு 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 டைனோசரை கொன்னாச்சு. வாயில் மட்டும் போட்டுவேன், வாயில் என்ன ஆட்டம் போட்டுச்சு. பொடு 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 டைனோசரை கொன்னாச்சு. டைனோசரை கொன்னக்கப்புறம் அதோட அம்மா வருது. அப்போ இந்த பையனா அப்படின்னு கேட்பீங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது பையன். இப்போ அம்மா வருது. அம்மா 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 நெஞ்சில் வாழும் இது துயில். இப்போ அம்மா வருது. அம்மாவையும் எப்படி கொல்ல போகுதுன்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அடுத்த பாட்டில் அம்மாவை எப்படி கொல்லதுன்னு நம்ம பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நினச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார் வைஸ் வந்து சொல்லிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழே நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடைஸ்